சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ணே வாங்க வாங்க. என்ன நீ அண்ணே இல்ல இல்ல யாரையும் பாக்கணும்னு சொல்லிட்டு போனாரு, இப்பதான் பத்து நிமிஷம் ஆச்சுங்க. ஆஹா, அப்ப நான் தான் கொஞ்சம் பின்தங்கிட்டேனே. ஏன், நீங்களும் போறது திட்டங்களா? ஆமா அண்ணே, நம்ம நகர சிவன் கோயில்ல ஒரு இசை விழா நடத்தணும்னு சொன்னாங்க. அது சம்பந்தமா பேசுறதுக்காக சிவன் கோயில் ட்ரஸ்ட் மெய்யப்பனும் பழனியப்பனும் வர சொல்லியிருந்தாங்களாம். போய் பார்த்துட்டு வந்துடலாண்டா மயிலுன்னு சொன்னாரு. அண்ணே, நான் வரத்து கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா எனக்காக நிக்க வேண்டாம், நீங்க போய் பாத்துட்டு பேசிட்டு வாங்கன்னு சொன்னேன். வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, அண்ணன் கிளம்பிட்டாரு. அப்போ நீங்க போக தேவையில்லையா? அண்ணன் போனாலே போதும் தான். இருந்தாலும் நான் இங்க உட்காந்து என்ன பண்ண போறேன், நானும் போய் பாத்துட்டு வந்துடுறேன். ஆமா கோபி, அண்ணே டாக்டர் மலர தினமும் வாக்கிங் கூட்டு போக சொன்னாரா, அதனால கூட்டிட்டு போயிருக்கான். ஆமா, ஏன் கேக்குறீங்க? இருந்தானா அவனையும் கூட்டு போலாம்னு தான். நம்ம இசையில அடுத்த வாரிசு அவன் தானே. வரண்ணே. மாப்பிள்ள அவர் ஏதாவது தொழில் பண்ணலாம்னு சொல்லிட்டு இருந்தாருல்ல, அந்த ஆர்வத்துல முன்ன பின்ன தெரியாத தொழில முன்ன பின்ன தெரியாத ஆளுங்களை நம்பி கையில இருக்கிற ஒட்டுமொத்த காசு இன்வெஸ்ட் பண்ண போறதா சொல்லிட்டு இருக்காரு. ஏதா மாமா, ரியல் எஸ்டேட் பத்தி அவருக்கு என்ன தெரியும்? இப்ப இருக்கிற கையில இருக்கிற 4 கோடியும் கொண்டு போய் அதுல கொட்டறாரு. ஏதாச்சும் முன்ன பின்ன ஆயே கையில இருக்கிற மொத்த காசும் போய் லாஸ் ஆச்சுன்னா என்ன பண்ணுவாரு? ஏண்டா ஏண்டா இப்படி எல்லாம் பண்றான். லாட்டரியில வந்த காசுங்கிறதுக்காக இப்படி அக்கறை இல்லாம தூக்கி வீசி சூறையாடலான்னு பாக்குறானாமே. ஆமா மாமா, அவரு கஷ்டப்பட்டு உழைச்சிருந்தா இந்த காசோட அருமை தெரிஞ்சிருக்கேன். அது லாட்டரியில வந்த காசு தானே, அதான் அவர் மூப்புக்கு திருறாரு, யாரு பேச்சையும் கேட்காம. அதான் சரி, நீங்க இந்த காசை செலவழிக்கும் போது யோசிச்சு பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றதுக்காடி போனா. என்னடா சொன்னா? யோசிக்கிறேன்னு சொன்னானா? ஆமா, கிழிச்சாரு. எங்க ரெண்டு பேத்தையும் கண்ணா பின்னான்னு திட்டு நார நாரா கிழிச்சு வெளியே அனுப்பிச்சிட்டாரு. நாங்க சொல்றது எதையுமே கேட்க அவர் தயாரா இல்லத்த. ஆனா என்ன நல்ல காலமோ தெரியல, நாங்க பேசிட்டு இருக்கும் போது அவர் யாரோட சேர்ந்து தொழில் தொடங்குறேன்னு சொன்னாரோ அந்த ஆளு இங்க வந்துட்டாரு. என்ன நினைச்சாருனே தெரியல, இந்த டீலே வேண்டாம் கேன்சல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த கோவத்துலதான் இவர் எங்களை திட்டி வெளியில அனுப்பிச்சிட்டாரு. திட்டினா திட்டிட்டு போறான், போன காரியம் நல்லபடியா முடிஞ்சல, அது போதும் மகா. ஆமா, அவர் பண்ற ஒவ்வொரு காரியமும் நல்லபடியா முடியறதுக்கு நாங்க எவ்வளவு கலகம் பண்றோம்னு எனக்கு தான் தெரியும். டேய் சம்பந்தம், கலகம் பொறுக்கிற இடத்துல தானே நியாயம் பொறுக்கா. நாரதர் கழகம் நன்மையில முடியுங்கிற மாதிரி நீ போய் கசமசனை எதையோ பண்ணி சாதிச்சியடா. நீ எங்க சாதிச்சேன், எல்லாம் இந்த புள்ள தான் சாதிச்சுச்சு. அவர் தான் ஃபோன் பண்றாரு. பேசு பேசு. என்ன குண்ட போட போறாரோ? ஆ சொல்லுங்க. எங்க இருக்க? ஏ மகா, ப்ளீஸ் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, எங்க இருக்க நீ? நம்ம வீட்ல தாங்க இருக்கேன். நம்ம வீடுனா? நம்ம வீடுனா நீங்க வாங்கின உங்க வீடும் இல்ல, நான் பிறந்த ஏ வீடும் இல்ல. நீங்க பிறந்து நான் வாக்கப்பட்டு வந்த வீடு நம்ம வீடு, சொக்கமாமா வீட்டுல இருக்க. ஓ, கோபியோட வீடா? அம்மா இருக்காங்களா? அவனும் அவன் பொண்டாட்டி அள்ளிராணியும் இல்ல. நல்லதா போச்சு. அப்பா அம்மா இருக்காங்களா? பெரிய மாமா இல்ல, மயில் மாமா இருக்காங்க, அத்தை இருக்காங்க. சரி, அப்ப நீ ஒண்ணு செய்யு, நீயே அம்மா சித்தப்பா மூணு பேரும் உடனே கிளம்பி நான் தங்கியிருக்கிற ஹோட்டலுக்கு வாங்க. எதுக்கு? நீங்க வாங்க, எல்லாத்தையும் நான் நேர்ல சொல்றேன். இங்க பாருங்க, நீங்க சொல்லி நான் வேணா வரலாம், அவங்க வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. சரி, நீ அம்மா கிட்ட போன கூட நானே அவங்க கிட்ட சொல்றேன். அத்தை, உங்க மகன் உங்க கிட்ட பேசணும்னு சொல்றாரு. இந்தாங்க. என்னவா? தெரியல, எல்லாரையும் அவர் தங்கிருக்க ஹோட்டலுக்கு வர சொல்றாரு. ஹலோ அம்மா, எப்படிமா இருக்கீங்க? என்னடா திடீர்னு அம்மா மேல அக்கறை வருது? அம்மாவுக்கு பொண்டாட்டிக்கு முகத்தோட காட்டாம ஆஸ்பத்திரில இருந்து ஓடினவன் தானே.
என்ன நல்ல விசாரிக்கிற? அம்மா, நான் செஞ்சது தப்பா சரியான்னு நேர்ல பேசிக்கலாம். வாழ்க்கையில நான் ஒரு முக்கியமான கட்டத்துல இருக்கம்மா. நான் உங்களை பார்க்கணும். உடனே கிளம்பி வாங்கம்மா. மகா, நீங்க சித்தப்பா மூணு பேரும் உடனே கிளம்பி நான் இருக்கிற ஹோட்டலுக்கு வாங்கம்மா. ப்ளீஸ்மா, எனக்காக வாங்கம்மா. நீ வான்னு சொன்னா வரதுக்கும் போன்னு சொன்னா போறதுக்கும் நான் என்ன நீ வச்ச வேலைக்காரியா? அம்மா, எப்பமா நான் அப்படியெல்லாம் சொன்னேன்? நீங்க நேர்ல வாங்கம்மா. என்னோட நிலைமை என்ன, ஏன் இப்படி எல்லாம் பண்ணுன எல்லாத்தையுமே சொல்றேம்மா. தயவு செஞ்சு வாங்கம்மா. திட்டணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேர்ல வந்து திட்டுங்கம்மா, நான் கேட்டுக்கிறேன். வராம மட்டும் இருந்துடாதீங்கம்மா, ப்ளீஸ் வாங்கம்மா. என்ன சொல்றான்? நம்ம எல்லாரும் கிளம்பி அவனை பார்க்க போகணுமா. என்ன, எதுக்கு அவனை போய் பார்க்கணும்? என்னன்னு தெரியலங்க. என் வாழ்க்கையில முக்கியமான கட்டம், பேசணும் வாங்கன்றான். நாம போய் இவனை பாக்கணும் போனப்போ இவன் நம்மள பார்க்க விரும்பல. இப்போ இவன் பார்க்கணும் நினைக்கிறப்ப நம்ம எல்லாரும் போகணுமா? அண்ணே, இப்படி எல்லாம் கோச்சுக்கிறதுக்கு இது நேரமா? அவன் என்ன ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு கட்டத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். நம்மளை பார்த்து பேசணும்னு வர சொல்றான். அநேகமா இப்போ மகா அவனை போய் பார்த்துட்டு பேசிட்டு வந்த விஷயமா கூட இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் நாம் போகலன்னா அவன் தனியாக ஏடா கூடமா ஏதாச்சும் முடிவு எடுத்துருவான். அதனால நாம் போய் அவனை பார்க்கறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஆமாத்த, அவர் ஒழுங்கு பண்ணுறதுக்கு எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை தவறவிட வேண்டாம். அவரா நம்மளை கூப்பிட்டு நம்ம கிட்ட பேச விரும்பணும்னு சொல்றப்போ நம்மையே அதை தட்டணும். ஆமா, அதை தட்டுனா நான் உன்னை மதிச்சு கூப்பிட்டேன், நீ வரல, எங்க அம்மா வர இருந்த கூட நீ தான் தடுத்துட்ட அப்படின்னு புதுசா ஒரு பிரச்சனை உருவாக்கி தேவையில்லாம சண்டை கொடுத்துட்டு இருப்பாரு. பேசாம எல்லாரும் போய் பாட்டு வந்துருங்க. சரி, நீ வாங்க, நான் மூணு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுவோம்.